السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ربنا زدنا علما نافعا. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. நாம் கடந்த காலங்களிலே நாட்களிலே தொடர்ச்சியாக வீர மங்கைகளுடைய வரலாறுகளை பார்த்து வந்தோம். ஆனால் இன்று இன்ஷா அல்லாஹ் மறுமை சம்பந்தமாகவும், மஹ்ஷரினுடைய நிலைகளை சம்பந்தமாகவும், அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளையும், அதே போன்று அல்லாஹுடைய தூதரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இன்றைய வாரத்திலே நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அதில் இன்றைய நாளிலே நாம் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளிலே ஏற்படக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது வெறுமனே ஒரு சில ஹதீஸுகளையும் செய்திகளையும் நான் தொட்டு சென்று அதில் இருந்து பெற வேண்டிய படிப்பினைகளையும், இந்த மறுமை நாளினூடாக நமது வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய படிப்பினைகளையும் மாற்றங்களையும் நாம் இன்ஷா அல்லாஹ் தெரியப்படுத்தி கொள்ளலாம். உண்மையாகவே இந்த மறுமை நாளை பற்றி நாம் எந்த அளவிற்கு எடுத்து சொன்னாலும், எந்த அளவிற்கு அதனுடைய பயங்கரத்தையும் அதனுடைய திடுக்கத்தையும் பற்றி நாம் எந்த அளவுக்கு விவரித்து சொன்னாலும், மறுமை நாளை பற்றி உண்மையாக மனிதர்களால் அதை விவரிக்க முடியாது. உதாரணமாக, நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு துன்பமாக இருக்கட்டும், அல்லது நமது ஊரில் ஏற்பட்ட ஒரு சுனாமியினுடைய விளைவாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று, இந்த துன்பத்தினுடைய விளைவை நாம் எந்த அளவுக்கு அதை பற்றி பயந்தோமோ, எந்த அளவிற்கு நாம் கவலைகளை அடைந்தோமோ, அதை பிற மனிதர்களிடத்திலே நம்மால் சொல்ல முடியுமா என்று கேட்டால் ஒருபோதும் சொல்ல முடியாது. நாம் அடைந்த கவலைகளையும் நமக்கு ஏற்பட்ட அந்த பயத்தையும் எவ்வளவுதான் நாம் விவரித்து சொல்லிவிட்டாலும் அதை பிற மனிதனுக்கு எடுத்து சொல்ல முடியாது. அதே போன்று தான் மறுமை நாளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ, அவனுடைய புத்திக்கு எந்த அளவுக்கு அது பயத்தை ஏற்படுத்துமோ, திடுக்கத்தை ஏற்படுத்துமோ, அதை மட்டும்தான் அல்லாஹ் சொல்லி இருப்பான். ஆனால் உண்மையாக மறுமை என்ற அந்த நாளிலே நாம் போய் நிற்கக்கூடிய நேரத்திலே அது படு பயங்கரமாக இருக்கும், திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது கூட இது திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் என்பதாகவே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உலகத்திலேயே மிக அதிகமாக ஒரு மனிதர் பாசத்தோடு இருக்கிறார் என்று சொன்னால் தாய். அதை தவிர ஒரு மிகப்பெரிய ஒரு பாசமோ, அல்லது அந்த தாய் படக்கூடிய கஷ்டமோ, பிரசவத்தின் போதும் குழந்தையை சுமக்கும் பொழுதும் அவள் படக்கூடிய கஷ்டத்திற்கு நிகராக வேற எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனால் தான் குர்ஆனில் கூட தாயினுடைய அந்த பிரசவத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான், அவளுடைய வேதனையை பற்றியும் வலியை பற்றியும். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு தாய் கூட இந்த மறுமை நாளிலே எப்படி இருப்பா அப்படின்னு சொன்னா, தான் தன்னுடைய குழந்தைக்கு, பச்சிளம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருப்பாள். அந்த தாயே என்ன செய்வாள், இந்த மறுமை நாள் நிகழ்ந்து விடக்கூடிய நேரத்திலே தான் பாலூட்டி கொண்டிருக்கிறேன் என்பதையே மறக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய பயம் இருக்கும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு கட்டத்திலேயும் அல்லாஹ் தாயை பற்றி தான் சொல்கிறான். எப்படி, அவள் என்ன செய்வாள், கர்ப்பமுற்று இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த மறுமை நாள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த குழந்தையை பெற்று விடுவாள். உண்மையிலேயே உலகத்திலே மிக பயங்கரமான ஒரு வேதனை வலி என்று சொன்னால், எலும்புகள் அனைத்தையும் உடைப்பது போன்ற ஒரு வலி ஏற்படுகிறது என்று சொன்னால் அது இந்த பிரசவத்தினுடைய வேதனை தான். அதை கூட ஒரு பெண்மணி கண்டுகொள்ளாமல் அசால்ட்டாக அந்த குழந்தையை பெற்று விடுகிறாள் என்று சொன்னால், அந்த கொடுமையும் அந்த பயங்கரமும் அந்த மறுமை நாளிலே மிக அதிகமாக இருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு முடிந்தவரை புரிய வைக்கிறார்கள். மனிதன் அந்த மறுமை நாளிலே எப்படி இருப்பான் என்று சொன்னால்,
போதை குடித்தவனை போன்றிருப்பான். ஆனால் உண்மையில் அவன் போதை ஊட்டப்பட்டு இருக்க மாட்டான். போதை குடித்தவன் எப்படி அலைவான்? அப்படியே எங்க போறதுன்னு தெரியாம தள்ளாடி கொண்டு தனக்கு என்ன நிகழப்போகிறது என்பதை கூட தெரியாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி நடக்கிறானோ அதே போன்று தான் மறுமை நாளிலே எல்லா மனிதர்களும் போதை ஊட்டப்பட்டவர்களை போன்று அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அந்த மறுமையினுடைய நாளிலே மலைகள் எல்லாம் அகற்றப்படும். சில ரிவாயத்துகளிலே மலைகள் எல்லாம் பஞ்சாக வெடித்து சிதறப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று நட்சத்திரங்கள் அப்படியே உதிர்ந்து விழுந்து விடும். கடல் என்ன செய்யப்படும்? தீ மூட்டப்படும். உண்மையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் கேட்கக்கூடிய நேரத்திலே கண் முன்னால் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்யக்கூடாது? வீடியோ செய்யக்கூடாது. ஆனால் உண்மையில் நமக்கு எப்படி புரியுமோ அந்த அளவிற்கு அந்த மறுமை நாளை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் நல்லடியார்களே. ஏனென்று சொன்னால் இது வெறுமனே எங்கோ நடந்த காரியமோ அல்லது ஒரு படத்தை பற்றிய கதையோ அல்ல. நாம் அனைவரும் பார்க்க போகின்ற ஒரு நாள். ஒவ்வொரு மனிதனும் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க போகின்றோம் என்பதை மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சொல்லுவான், வானம் அப்படியே நீக்கப்பட்டு சிகப்பு ரோஜாவை போன்று வானம் மாற்றப்படும். சிகப்பு நிறத்தில் அந்த வானம் அப்படியே மாற்றப்படும். நீல நிறத்திலும் கருப்பு நிறத்திலும் இருக்கக்கூடிய வானம் சிகப்பு நிறமாக மாற்றப்படும். சூரியனை எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய கைகளிலே அப்படியே சுருட்டி விடுவான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக பயங்கரமான ஒரு நாளாக அது இருக்கும். இரண்டாவதாக அந்த மறுமை நாள் எப்போது நிகழும் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய தூதருக்கே அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கவில்லை. நாம் என்ன செய்யக்கூடாது? அதை உட்கார்ந்து கால்குலேட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. இன்று சில பேர் என்ன செய்யறாங்க, மறுமை நாள் இப்பொழுது ஏற்படும் அப்பொழுது ஏற்படும் என்று சொல்லி அதை கணக்கிட்டு கொண்டு இன்னும் 30 வருடத்தில் இன்னும் 50 வருடத்தில் என்று கால்குலேட் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் அறிவித்து கொடுத்த அந்த நாளை அவர்களுக்கே தெரியாது. அப்போ நாம் யார் அதை பற்றி பேசுவதற்கு? அப்போ நாம் அதை பற்றி சிந்திக்கக்கூடாது. அந்த மறுமைக்கு முன்பாக நாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மறுமை நாள் கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களை வந்தடைந்து விடும். நீங்கள் கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, அதற்குள்ளாக வந்தடைந்து விடும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஹ்ஷரு நாசு யௌமல் கியாமா, மனிதர்கள் அந்த மறுமை நாளிலே எழுப்பப்படுவார்கள். எப்படி எழுப்பப்படுவார்கள் தெரியுமா? நிர்வாணமாக, ஆடை எதுவும் அணியாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாக, கால்களிலே செருப்பை அணியாதவர்களாக, எப்படி அவர்கள் பிறந்தார்களோ, எப்படி அவர்கள் படைக்கப்பட்டார்களோ அதே போன்ற நிலைமையிலே மறுமையில் எல்லா மனிதர்களும் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அன்னிசா வர் ரிஜாலு ஜாமியன், அதாவது ஒரு மனிதனும் ஒரு ஆணும் பெண்ணும் கலக்கக்கூடிய அந்த நாளிலே ஆடைகள் இல்லாமல் நாங்கள் இருப்போமா என்று கேட்கிறார்கள். உண்மையில் கற்பனை செய்து பார்த்தால் ஒரு பெரிய ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் இருக்கக்கூடிய ஒரு நாளிலே ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருப்பதென்பது இந்த உலகத்தில் கற்பனை செய்து பார்த்தால் மிகவும் வெட்கமானது, மிகவும் ஒரு அசிங்கமான ஒன்றாக இருக்கும். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களுக்கு ஹிஜாபை ஏன் கடமையாக்கி இருக்கின்றான்? ஆண்களை கவர வேண்டும் என்பதற்காக அவர்கள் அணியக்கூடாது. ஆண்களுடைய கவருவதை அவர்கள் தடுக்க வேண்டும் என்பதற்காக ஹிஜாபை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். ஆனால் அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஐஷா ரழியல்லாஹு அந்த கேள்வி கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருந்தாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய வேதனைகள் அவர்களுடைய கண்களில் இருக்கும். அவர்களுடைய கண்களில் அந்த வேதனையையும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரிசல்ட்டுகளையும் பார்த்து பயந்து கொண்டிருப்பார்கள். விழி அப்படியே நிலை குத்தி நிற்கக்கூடிய அந்த நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னத்தான் அந்த பெண்களும் ஆண்களும் கலந்து இருந்தாலும் அவர்களுடைய பார்வை எல்லாம் வானத்தை நோக்கி, அல்லாஹுவை நோக்கி நிலை குத்தி நின்று கொண்டிருக்கும். எதற்காக? தன்னுடைய நஃப்ஸ், யா நஃப்ஸ் யா நஃப்ஸ் என்று தன்னுடைய உயிருக்காகவும் தன்னை பற்றிய விசாரணை எப்போது நடக்கப் போகிறது என்பதை நினைத்து அவர்கள் கவலை கொள்வார்கள். முஸ்லிம்களுடைய லட்சியம் என்ன? உலகத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய லட்சியமும் மறுமை நாளாகத்தான் இருக்கும். உலகத்தில் நிறைய லட்சியங்கள் இருக்கலாம், அப்படி ஆகுவது இப்படி ஆகுவது என்று. ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஒரே முக்கியமான லட்சியம், மறுமை நாளிலே நான் வெகு சீக்கிரமாக சொர்க்கத்தை அடைய வேண்டும், மறுமையினுடைய அந்த நிலத்திலே நான் அதிக நேரம் நிற்கக்கூடாது, சீக்கிரமாக அதை கடந்து நான் மறுமை நாளிலே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் முஸ்லிம்களுடைய
மிக முக்கியமான லட்சியமாக இருக்கின்றது. அந்த மிக முக்கியமான லட்சியத்துக்குரிய அந்த மறுமை நாளிலே இந்த நிலை குத்தி நிற்கக்கூடிய அந்த சம்பவம் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்வான், ஒரு சில பேர்களுடைய முகங்கள் அந்த நேரத்திலே கருத்து போயிருக்கும், ஒரு சில பேர்களுடைய முகங்கள் அந்த நேரத்திலே பிரகாசமாக சிரித்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நினைச்சு பாருங்க, நமக்கெல்லாம் ஒரு பப்ளிக் எக்ஸாமுடைய ரிசல்ட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ரிசல்ட், அதே போன்று எலெக்ஷன் ரிசல்ட், இப்படி என்னெல்லாமோ ரிசல்ட்டுகள் இருக்குது. கிரிக்கெட்டில் சில பேருடைய ரிசல்ட்டு, இப்படி எல்லாருக்கும் ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த ரிசல்ட் வந்ததற்கு பிறகு ஏற்படக்கூடிய பயத்தை விட அந்த ரிசல்ட் வருவதற்கு முன்பாக ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா, இது மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மிக சைக்காலஜிக்கலாக அப்படித்தான். இதை வைத்து தான் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு மீடியாவும் என்ன செய்கிறது, எலெக்ஷன் நேரத்திலே ரிசல்ட்டுக்கு முன்பாக நிறைய திட்டங்களை கொண்டு வருகிறது. அப்போ தான் மனிதர்கள் அப்படியே இயங்குவார்கள், என்ன 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 என்று பயத்திலே. அப்போ அதே போன்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இன்னும் வரவில்லை, விசாரணைக்காக வரவில்லை. அல்லாஹ் வருவதற்கு முன்பாகவே இவ்வளவு காரியங்களும் நடக்கிறது, மனிதர்கள் அங்கே இங்கேயும் ஓடுகிறார்கள் என்றால் என்ன காரணம்? தன்னுடைய ரிசல்ட் என்ன என்று தெரியவில்லை. தான் உலகத்தில் வாழ்ந்து விட்டோம், அமல்களை செய்து விட்டோம், பாவங்களை செய்து விட்டோம், ஆனால் எனக்கு என்ன தீர்ப்பு என்பது தெரியவில்லை, நீதிபதி இன்னும் வரவில்லை. இந்த பயம் அவனிடத்திலே நீடித்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மறுமையை மிக முக்கியமாக நம்ப சொல்கிறான். எந்த அளவுக்கு தெரியுமா, குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல ஈமானோடு அல்லாஹ் இந்த மறுமை நாளை தொடர்புபடுத்தி பேசுவான். இன் குந்தும் துஃமினூன பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர் என்று ஈமானோடும் இந்த மறுமை நாளை சேர்த்தே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய இடங்களே பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள், மறுமையினுடைய நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ, அந்த நம்பிக்கை யாருக்கு வந்துவிட்டதோ, அவர்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள் அல்லது வாயை மூடி இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்போ இது இன்னொரு வாயத்தில் எப்படி வருது, யார் மறுமை நாளை விரும்புகிறார்கள் அதாவது நம்புகிறார்களோ அவர்கள் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் என்று இன்னொரு இடத்திலே வருகின்றது. அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதரும் மறுமை நாளுடைய நம்பக்கூடிய விஷயத்திலே மிக கடுமையான ஒரு ஈமானோடு தொடர்புபடுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒன்றாக்கி பேசினார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஏழையை பராமரிக்கிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், சுண்டு விரலையும் நடுவிரலையும் காட்டி என்ன செஞ்சாங்க, இப்படி காமிச்சாங்க, காமித்து நானும் அவரும் இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்வாங்க, சேர்ந்து இருப்போம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு நெருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் மறுமை நாளிலே இருந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக எந்த அளவிற்கு அந்த மறுமையினுடைய கொடுமை இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த மக்களிடத்திலே சொல்வான், அல்லாஹ்விடத்தில் எல்லாரும் பேச வருவாங்க, ஏதாவது பேசுவோமே, ஏதாவது பேசி சமாளிக்கலாமே, இந்த உலகத்தில் நம்ம அதை தானே செய்வோம், என்னத்தான் பெரிய தவறு செஞ்சிட்டாலும் வாதத்தில் நம்ம ஜெயிச்சிடலாம், எப்படியாவது தப்பித்து விடலாம் என்று இருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், என்னிடத்திலே நீங்கள் விவாதம் செய்ய வேண்டாம், உங்களை நான் ஏற்கனவே எச்சரித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். அப்போ அதுவும் என்ன செய்து கட் செய்யப்படுகிறது, வேற வழியே இல்லை, உலகத்தில் எல்லோரும் அந்த இடத்திலே மாட்டி விடுவோம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அங்கே அப்படியே மாற்றமாக இருக்கும். இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கருணை எதிர்பார்க்கலாம், ஆனால் அங்கே சென்று விட்டால் அல்லாஹ்வுடைய கருணை அங்கே பேசாது, அல்லாஹ்வுடைய நீதி மட்டுமே பேசும். அல்லாஹ் நீதியாளர் என்பதை அந்த இடத்திலே வைத்து உணர்த்துவான். காஃபிர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா, இந்த உலகத்தில் அல்லாஹ் காஃபிர்களுக்கு தண்ணீரையும் உணவையும் உடையையும் கொடுத்து கொண்டிருக்கிறான். எதற்காக தெரியுமா, இந்த உலகத்தை அல்லாஹ் மதிக்கவே இல்லை, ஒரு கொசுவின் ரெக்கைக்கு கூட அல்லாஹ் இந்த உலகத்தை மதிக்கவில்லை, அதன் காரணமாகத்தான் குஃபார்களுக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் வழங்கி கொண்டிருக்கிறான். அப்போ அல்லாஹ் இந்த கருணையாளன் என்பதை இந்த உலகத்திலே காட்டிக்கொண்டே இருப்பான். பாவம் செய்தால் அல்லாஹ் தௌபா கேட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான், ஆனால் மறுமை நாள் என்று வந்துவிட்டால் அங்கே அல்லாஹ்வுடைய கருணை பேசாது, அல்லாஹ்வுடைய நீதி மட்டுமே பேசும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே போன்று ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இரண்டு பேர் சண்டையிட்டு கொண்டார்கள், ரெண்டு பேர், ஒன்று ஒருத்தர் யூதர் இன்னொருவர் முஸ்லீம், ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. எதற்கு சண்டை அப்படின்னு சொன்னால், இந்த முஸ்லீம் சொல்லிட்டாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களை விடவும், வாழ்ந்து முடித்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களை விடவும் அல்லாஹ் முஹம்மதை சிறப்புப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்றார். உடனே அந்த யூதர் என்ன சொல்றாரு, அப்படி அல்ல, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக
எல்லா மனிதர்களை விடவும் அல்லாஹ் மூசா நபியை சிறப்பித்து விட்டான் என்று சொல்றாங்க. இப்படி ரெண்டு பேருக்குள்ள தகராறு ஏற்பட்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில் தான் அது நடக்குது மதீனாவில். உடனே முஸ்லீம் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஓங்கி ஒரு அறை விட்டு விட்டார். உடனே யூதர் என்ன செய்யறாரு, நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல வர்றாரு. யூதர் கூட தீர்ப்பு கேட்பதற்காக அல்லாவுடைய தூதர் இடத்துல வர்றாருன்னு பாருங்களேன். அல்லாவுடைய தூதர் இடத்துல வந்து இந்த செய்தி சொல்றாங்க, இந்த இந்த மாதிரி நடந்துச்சு அப்படி சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசாவிற்கு மேலாக என்னை ஒருபோதும் உயர்த்தி விடாதீர்கள், மூசாவிற்கு மேலாக என்னை ஒருபோதும் நீங்கள் சிறந்தவனாக ஆக்கி விடாதீர்கள், அப்படி பேசாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, ஒரு செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய நேரத்திலே முதலாவதாக சூர் ஊதப்பட்டு மனிதர்கள் எல்லோரும் மரணித்து விடுவார்கள், இரண்டாவது ஒரு சூர் ஊதப்பட்டு மனிதர்கள் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள், முளைகளாக அப்படியே எழுப்பப்படுவார்கள். எழுப்பக்கூடக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்திலே முதலாவதாக எழுப்பப்படக்கூடிய மனிதனாக நான் இருப்பேன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டாவது சொல்றாங்க, நான் அப்படி எழுப்பப்பட்டாலும் நான் தலையை உயர்த்தி பார்ப்பேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருப்பார்கள், எனக்கு முன்பாகவே அவர்கள் எழுப்பப்பட்டு விட்டார்கள், அவர்கள் எப்பொழுது எழுப்பப்பட்டார்கள் என்பது எனக்கு தெரியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதனால் ஒருபோதும் மூசாவை விட என்னை நீங்கள் சிறந்தவன் என்று பேசாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் தன்னை யாரை விடவும் உயர்த்தி பேசியதை நாம் பார்க்க முடியாது. எல்லா நபிமார்களை விடவும் தங்களை தாழ்த்தியே பேசுவார்கள். அந்த பணிவு நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே பணிந்து போவார்கள். ஒருமுறை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீனின் வயிற்றில் இருந்தாங்கல்ல, அப்போ ஒரு பாவம் செஞ்சாங்க, நமக்கெல்லாம் என்ன தோணும், இப்படி பேசி போட்டாரு அல்லாஹ்வ அப்படின்னு சொல்லி. ஆனால் அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்தான், அவர்களிடத்திலிருந்து ஈமான் நமக்கெல்லாம் ஈடாகாது. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை அல்லாஹ்விடத்தில் க்வெஸ்சன் கேட்டாங்க, என்ன யா அல்லாஹ், நீ எப்படி மனிதர்களை உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காட்டு, எனக்கு நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நம்ம இப்ப என்ன நினைப்போம், இப்ராஹிம் அப்படி கேட்டிருக்க கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையில் நமது உள்ளத்துல வந்து அந்த கேள்வி இருக்கு, நமக்கும் அந்த மாதிரி கேள்வி இருக்கு, அதை காமிக்க மாட்டானா அல்லாஹ், இதை காமிக்க மாட்டானா, வாயளவுல வெளியே சொல்லிட மாட்டோம், இஹ்லாஸ்ன்னு சொல்லி மறைச்சிச்சுக்கிறது. ஆனா இப்ராஹிம் நபி மிகப்பெரிய தக்குவாவாதியாக இருந்தார்கள், ஓபனாக பேசினாங்க. அப்போ மூன்றாவதாக இன்னொரு கம்பாரிசன் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களுக்கு மத்தியில பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்கல்ல, இவர்களை வந்து ஜெயில அடைச்சிட்டாங்க. அப்படிதானே, ஜெயில எதற்காக அடைச்சாங்க, அந்த விபச்சாரத்துக்கு அந்த பெண் அழைத்தவுடன் ஜெயிலில் அடைக்கப்படுறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனிடத்துல ஒரு தூதுவர் வந்து சொல்கிறார், ராஜா என்ன சொல்றாரு, உங்களை விடுவிப்பதற்காக சொல்றாரு, நீங்க இந்த ஜெயிலை விட்டு வெளியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் குற்றவாளி இல்லை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய நாள் வரக்கூடிய நாள் வரை நான் இந்த சிறையை விட்டு வெளியே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். தன்னுடைய தீர்ப்பு, நான் நல்லவன் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த சிறையிலேயே நான் இருப்பேனே தவிர, நான் நல்லவன் என்பது பூர்த்தியாகக்கூடிய நாள் வரை நான் இந்த சிறையை விட்டு வெளியே செல்ல மாட்டேன் என்று சொன்னார். இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அந்த இடத்தில் இருந்திருந்தால், என்னிடத்திலே அந்த தூதுவர் வந்து கேட்டிருந்தால், நான் உடனே வெளியிருப்பேன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் சிரிச்சாங்க. உண்மையிலே அந்த பணிவை பாருங்களேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று நான் இல்லை, மூசாவை போன்று சிறந்தவன் நான் இல்லை என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். இது மறுமை நாளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் எழும்புவதற்கு முன்பாகவே மறுமை நாளிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அர்ஷுக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருப்பார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. அதே போன்று ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருனுடைய நேரத்திலே பள்ளிவாசலுக்கு போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கேட்டாங்க, பிலாலே எனக்கு முன்பாக நீ எப்படி சுவனத்திற்கு சென்றாய் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு அழகான ஒரு கேள்வி, பிலாலுக்கு அப்படியே கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பேசுறதுனே தெரியல. அப்போ அவங்க ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. உடனே பிலால் சொன்னார், நான் எந்த நேரத்திலே உது செய்தாலும் அதற்கு பிறகு 2 ரக்காத் உதுக்குரிய சுன்னத்தான தொழுகையை நான் தொழாமல் இருந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. உது செய்தவுடன் ஒரு 2 ரக்காத் தொழுகை, இந்த 2 ரக்காத் தொழுகைக்காகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதுதான் என்று சொன்னார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்காகவே அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குகிறான். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு முன்பாகவே நீங்கள் சுவனத்துக்கு சென்றீர்கள். ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நான் சொர்க்கத்துக்கு போய் பார்த்தேன், பிலாலே உங்களுடைய காலடி ஓசையை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவிற்கு ஒரு 2 ரக்காத்
தொழுகை என்பது சுவனத்திலே முற்படுத்தி கொண்டு செல்கிறது என்று சொன்னால் அதையும் நாம் என்ன செய்யக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது. மறுமை நாளிலே அது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை நமக்கு பெற்று தரும். இன்றைய நாளிலே நமக்கு அது ஒரு சின்ன விஷயமாக தெரிந்தாலும் அன்றைய மறுமையினுடைய நாளிலே அது மிகப்பெரிய ஒரு தேவையாக நம் கண் முன்னால் வந்து நிற்கும். அப்போ நினைப்போம், நம்ம செஞ்சிருக்கலாமே, ஈஸியான ஒரு விஷயம் தானே, ஒது செஞ்ச உடனே ரெண்டு அக்கா தொழுகை, அது எப்படி நம்மை சீக்கிரமாக மறுமை நாளிலே சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை நாம் அந்த நாளிலே கவலைப்படுவோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருகிறான். இந்த மறுமை நாளை எப்படி நம்பணும் அப்படின்னு சொன்னா, அந்த செய்திகள் எல்லாம் கேட்கக்கூடிய நேரத்துல நமக்கு கண் இருக்குன்னு யாராவது சொன்னா நம்புவோம்ல, அந்த அளவிற்கு அதை விட அதிகமாக குர்ஆனிலும் சஹீஹான செய்திகளிலும் வரக்கூடிய அந்த செய்திகளை மிக அதிகமாக நாம் நம்ப வேண்டும். அப்படி நம்பிக்கை நமக்கு வந்தால்தான் அமல்களை அதிகமாக செய்வோம், மறுமை நாளுக்குரிய அந்த தயாரிப்புகளை நாம் அதிகமாக செய்வோம். எப்போது அந்த அறிவு நமக்கு முழுமையாக இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கை நமது உள்ளத்திலே அப்படியே பதிய வேண்டும். வெறுமனே பயான்களை கேட்டுவிட்டு போவது கிடையாது, அந்த அறிவை நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும். அப்ப நாம் அதை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். அடுத்ததாக மகஷர் மைதானத்தினுடைய அந்த வானத்தை பற்றியும் சூரியன் சந்திரனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். தரை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறா, சுடப்பட்ட ரொட்டி துண்டை மாதிரி இருக்கும். சுடப்பட்ட ரொட்டி துண்டு எப்படி இருக்கும், அப்படியே பிளைனாக இருக்கும். அதில் மரம் இருக்காது, மண் இருக்காது, பில்டிங் இருக்காது, மறைந்து கொள்வதற்கு எதுவும் இருக்காது. அந்த மாதிரி சுடப்பட்ட ரொட்டி துண்டை மாதிரி இந்த தரை ஆக்கப்பட்டு விடும். அல்லாஹ் சொல்கிறார், ஒரு மைல் தூரத்திற்கு முன்பாக உங்களுடைய தலைக்கு ஒரு மைல் தொலைவிலே சூரியன் கொண்டு வந்து நிற்பாட்டப்படும். நினைச்சு பாருங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய வெயில் அடிச்சாலே நம்மளால தாங்க முடியல, வேர்த்து கொட்டுகிறது. ஆனால் அன்றைய நாளிலே சூரியன் ஒரு மைல் தூரத்திற்கு நமது தலைக்கு மேலாக வந்து நிற்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதிலே வேர்வைகளால் பல மனிதர்கள் நனைந்து கொண்டிருப்பார்கள், வேர்வைகள் சொட்டி கொண்டே இருக்கும். சில மனிதருக்கு கரண்டை கால் வரை வேர்வை இருக்கும், சில மனிதருக்கு முட்டுக்கால் வரை வேர்வை இருக்கும், முங்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு முழங்கால் வரை, இன்னும் சிலருக்கு இடுப்பு வரை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னும் சிலருக்கு கழுத்து வரை, இன்னும் சிலருக்கு தலையையே மூடிக்கொண்டு அந்த வியர்வையிலே அவர்கள் மூழ்கி கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய பாவத்தின் காரணமாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், 70 முழம் அளவிற்கு வியர்வைகளால் அவர்கள் மூழ்கப்பட்டிருப்பார்கள். அந்த அளவிற்கு பாவம் செய்யக்கூடியவர்கள் அந்த வேர்வையிலே மூழ்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்ம தண்ணியில மூழ்கினாலே நம்மளால தாங்க முடியலையே, வேர்வையில மூழ்க நினைச்சு பாருங்க, அந்த அளவிற்கு மிக ஒரு கொடுமையான நாளாக, பயங்கரமான நாளாக அது இருக்கும் என்று நாம் இந்த ஹதீஸ்களிலே நாம் பார்க்கலாம். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் உலகத்தில் இறக்கக்கூடிய கடைசி மனிதன் வரை அந்த நாளிலே சஃப்புகளாக வரிசையாக நிற்பாட்டப்படுவார்கள், எல்லோரும் நிற்பாட்டப்படுவார்கள், யாரும் விதிவிலக்கு கிடையாது, எல்லோரும் அந்த நாளிலே நிற்பாட்டப்படுவார்கள். நிற்பாட்டப்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அப்படியே வருவான், மலக்கு சஃபன் சஃபா, மலக்குகள் அணிவகுத்து நிற்க அல்லாஹ் அப்படியே வருவான், அல்லாஹ் வந்து நிற்பான். நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக சொல்லி காட்டுவான், ஒவ்வொரு மனிதர்களையும் தனித்தனியாக விசாரிப்பான். அந்த விசாரணை இருக்கிறது அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஒரு நம்ம கற்பனை செய்து பார்க்கணும்னு சொன்னால், ஒரு ஆஃபீஸில் ஒரு கடுமையான ஒரு மேனேஜர், அல்லாஹ் என்பவன் கருமையாளன், ஆனால் உண்மையில் அந்த மறுமை நாளிலே சதீத் அவனுடைய கடும் போக்கை முழுமையாக காட்டுவான். அப்போ ஒரு கடுமையான ஒரு மேனேஜர் ஆஃபீஸ்குள்ளே வர்றாருன்னு வைங்களேன், எல்லோரும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க, எப்படி இருக்கும் நம்ம உள்ளம் நினச்சி பாருங்க, நம்மளும் உடனே எழுந்திரிச்சு நின்றோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பயத்தின் காரணமாக. இப்படி ஒரு மேனேஜருக்கே இந்த அளவுக்குன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே மலக்குகள் அணிவகுத்து நிற்க வந்து நிற்கக்கூடிய அந்த நாளிலே நம்மெல்லாம் அப்படியே நடுங்கி போய்விடுவோம். நடுங்கக்கூடிய நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அந்த நாளிலே எல்லா ஓசைகளும் அடங்கி போய்விடும், சின்ன சின்ன முழுகள் மட்டும் கேட்கும், மூச்சு விடக்கூடிய சத்தம் மட்டும்தான் கேட்கும். அந்த அளவிற்கு அந்த பயத்தின் நடுக்கம் மனிதர்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நாளிலே அல்லாஹ் சொல்கிறான், தாயோ தந்தையோ பெற்றோரோ உறவினரோ அண்ணனோ தம்பியோ யாரும் பயனளிக்க மாட்டார்கள். தாய் என்ன செய்வாள், விரண்டு ஓடுவாள், அபச என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், யௌம யஃபிருல் மர்உ மின் அபி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி, தாயும் தந்தையும் பெற்றோர்களும் எல்லோரும், அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் எல்லோரையும் விட்டு ஓடிடுவார்கள். நாமும் நம் பிள்ளையை பார்க்க மாட்டோம், நம் பிள்ளை நம்மையும் பார்க்க மாட்டான், நம் தந்தை நம்மை பார்க்க மாட்டாள், தாயும் பார்க்க மாட்டாள். அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு பயங்கரமான ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம்.
அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அனைவரும் என்று சொல்வதை விட நாம் ஒவ்வொருவரும் என்பதை நினைத்து பாருங்கள். ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய நேரத்திலே நமக்கும் அல்லாஹ்விற்கும் டிரான்ஸ்லேட்டர் இருக்க மாட்டார், மொழிபெயர்ப்பாளர் கூட இருக்க மாட்டார். நம்ம கோர்ட்டுக்கு போனா கூட லாயரோட தான் போகணும். ஆனால் இந்த ஜட்ஜி, இந்த கோர்ட்ல இந்த ஜட்ஜுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நேரத்திலே நமக்கும் அல்லாஹ்விற்கும் மொழிபெயர்ப்பாளர் கூட இருக்க மாட்டார். நாம் தான் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒருத்தர் கூட இருந்தா கூட என்ன செய்வோம், ஒரு 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 சப்போர்ட் இருக்கும், யாராவது ஒருத்தர். உதாரணமாக நீங்க ஒரு ஏரோப்ளைன்ல போக போறீங்க, ஒரு துபாய்க்கு போக போறீங்கன்னு வைங்களேன், அந்த ஏர்போர்ட்ல போய் நிக்கிறீங்க, ஒரு ஒரு சாதனம், ஒரு மொபைல் போனோ அல்லது பேக்கோ உங்களுக்கு தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னா உடனே என்ன செய்வீங்க, அப்படியே அலைவீங்க, எடுப்பீங்க, யாரையாவது பார்த்து எதையாவது சொல்லுவீங்க. அவன் மொழி தெரியாதவனாக இருந்தால் கூட எதையாவது கொட்டி விடுவோம். ஆனால் யாருமே இல்லாத ஒரு இடத்துலே அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா பைத்தியமே பிடிச்சிரு, யார்கிட்ட போய் சொல்றது, நான் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றது அப்படிங்கிற மாதிரி இந்த மறுமை நாளிலே நமக்கு துணையாக கூட யாரும் இருக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் அன்றைய நாளிலே நமக்கு ஷஃபாத் செய்வதற்கு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சலவாத் சொல்ல வேண்டும். அது மிக முக்கியமானது, அது ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. அப்போ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நம்மோடு பாசத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் அந்த மறுமை நாளிலே நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அந்த நேரத்திலே அல்லாஹுக்கு முன்பாக கொண்டு வந்து நிற்பாட்டப்படுவான். அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிற்பாட்டப்பட்டவுடன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அந்த பதிவேட்டை எடுத்து அப்படியே காட்டிக்கொண்டே இருப்பான். இது நீ செய்ததா, இது நீ செய்ததா, இது நீ செய்ததா என்று கேட்டுக்கொண்டே இருப்பான். அவன் பயத்தினால் நடுங்கி 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 வெட்கத்தில் தலையை அப்படியே குனிந்து விடுவான், தலையை அப்படியே குனிந்து விடுவான். அப்படியே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொன்றாக வாசிக்க வாசிக்க ஏற்றுக்கொண்டே இருப்பான், யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செய்தேன் செய்தேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். அவனால் பதில் சொல்ல முடியாது. அந்த நேரத்திலே அவன் தன்னுடைய வலப்பக்கத்திலே பார்ப்பான், பாவங்கள் குவிந்திருக்கும். இடப்பக்கத்திலே பார்ப்பான், அங்கேயும் பாவங்கள் குவிந்திருக்கும். அப்படியே அல்லாஹுவை பார்ப்போம் என்று முன்புக்கு அப்படியே தலையை உயர்த்தி பார்ப்பான், அங்கே நரகம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும். அல்லாஹுடைய தூதர் அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், இத்தக்குன்னார் இத்தக்குன்னார் இத்தக்குன்னார், மக்களே நீங்கள் நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள் என்று மூன்று முறை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஈச்சம்பழத்தினுடைய துண்டையாவது தர்மம் செய்து நீங்கள் அந்த நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதற்கும் உங்களுக்கு முடிவில்லையா, நல்ல வார்த்தைகளை பேசியாவது நீங்கள் அந்த நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அடுத்ததாக இந்த அல்லாஹுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த நேரத்திலே முதலாவது கேள்வி என்ன கேட்கப்படும், சொத்தை பற்றியா, படிப்பை பற்றியா, அல்லது அழகை பற்றியா, அல்லது நண்பர்களை பற்றியா? அஸ்ஸலாம், தொழுகையை பற்றித்தான் முதல் கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருடைய தொழுகை அந்த முதல் கேள்வி சரியாகிவிட்டதோ அதற்கு பிறகு எல்லாமே எளிதாக இருக்கும். யாருக்கு அந்த தொழுகை பற்றிய கேள்விக்கு பதில் வரவில்லையோ அவனுக்கு அடுத்து நடக்கக்கூடியவற்றை பற்றி நான் சொல்ல பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு மிக மோசமான ஒன்றாக தொழுகையினுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள். அப்போ இந்த மாதிரி அவன் தொழுகையை பற்றி விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மலக்குமாரிடத்துலதான் சொல்லுவான், மலக்குகளே நீங்கள் என்ன செய்யுங்க, அவருடைய தொழுகையை கணக்கிட்டு பாருங்கள். அப்போ மலக்குமார்கள் கணக்கிட்டு பார்ப்பார்கள், இந்தந்த ஃபர்தான தொழுகைகளை அவன் தொழவில்லை என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்வான், அப்படியா, என்னுடைய அடியான் சுன்னத்தான தொழுகைகளை தொழுதிருக்கிறானா, பாருங்க அதை எடுத்து இதிலே போடுங்கள் என்று சொல்வான், அதுவும் போடப்படும். மறுபடியும் ஃபர்லான தொழுகைகள் மிச்சம் இருக்கும், தொழாமல் அல்லாஹ் கேட்பான், நஃபீலான தொழுகையை தொழுதிருக்கிறானா, அதை எடுத்து அதோடு போடுங்கள் என்று அல்லாஹ் போட்டுக்கொண்டே இருப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் சில மனிதர்களுடைய விஷயத்திலே கருணையாளனாக இருப்பான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ எந்த அளவுக்கு தொழுகை முக்கியம் என்பதை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் நின்று தொழ முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுங்கள், உட்கார்ந்து தொழ முடியவில்லை என்றால் படுத்து தொழுங்கள், படுத்து தொழ முடியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய கண்களால் சைகை செய்தாவது தொழுங்கள், அதற்கும் முடியவில்லையா, உங்களுடைய உள்ளத்திலாவது நினைத்து நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு தொழுகை கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த மறுமை நாளுடைய அந்த முதல் கேள்விக்காகத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதே போன்று இரண்டாவதாக ஒரு நான்கு கேள்விகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமை நாளிலே கேட்பான். மிக முக்கியமான அந்த நான்கு கேள்விகள், அந்த நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை நமது பாதங்கள் அந்த இடத்தை விட்டு அசையாது, அங்கேயே நிற்போம். எத்தனை 500 வருடங்களோ 1000 வருடங்களோ ஆனாலும் சரி அந்த இடத்திலே நிற்போம். அதில் முதலாவது கேள்வி, உன்னுடைய ஆயுளை எப்படி செலவு செய்தாய், உன்னுடைய ஆயுளை எப்படி செலவு செய்தாய், ஒட்டுமொத்த ஆயுளையும் அல்லாஹ் எடுத்து போட்டு
நாம் எல்லாம் மறந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து போட்டு உனக்கு இன்னென்ன தூதர்களை அனுப்பினேனே, இன்னென்ன பயான்களை உனக்கு காண்பித்தேனே, இன்னென்ன புத்தகங்களை உனக்கு முன்பாக எடுத்து வைத்தேனே, எத்தனை ஜும்மா ஹுத்துபாக்களை நீ கேட்டிருக்கிறாய் என்று அல்லாஹ் எல்லாவற்றையும் சொல்லிக்காட்டி உன்னுடைய ஆயுளை எப்படி ஹலாலாக கழித்தாயா, அல்லாஹுடைய பாதையில் கழித்தாயா என்று அல்லாஹ் கேள்வியை கேட்பான். அதற்கு பதில் சொல்லாதவரை அந்த இடத்தை விட்டு நாம் நகர முடியாது. இரண்டாவது கேள்வி அல்லாஹ் கேட்பான், வாலிபத்தை எப்படி கழித்தாய், ஆயுளுக்குள்ளேயே வாலிபம் வந்துருது, ஆனாலும் அல்லாஹ் தனியாக வாலிபத்தை எடுத்து கேட்பான், உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய். ஏன் தெரியுமா, வாலிபத்தில் தான் நிறைய அமல்கள் செய்யக்கூடிய அந்த பலம் நமக்கு இருக்கும். நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பலமும், நிறைய பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய பலமும் அன்றைய அந்த வாலிபத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வாலிபத்தில் அவன் எப்படி இருக்கிறானோ அதற்கு பிறகுதான் அவனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படும். அந்த ஆயுளை நீ எப்படி கழித்தாய், மனோ இச்சையோடு கழித்தாயா அல்லது அல்லாஹுடைய சட்ட வரம்புகளோடு கழித்தாயா என்று இரண்டாவது கேள்வி கேட்கப்படும். மூன்றாவது கேள்வி கேட்கப்படும், உன்னுடைய சொத்தை நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், எப்படி நீ வருமானத்தை எடுத்துக்கொண்டாய், ஹராமான முறையிலே எடுத்துக்கொண்டாயா அல்லது ஹலாலான முறையிலே அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்து வட்டியின் மூலமாகவும் இன்ன பிற ஹலாலான ஹராமான விஷயங்களின் மூலமாகவும் நீ எடுத்துக்கொண்டாயா என்று அல்லாஹ் மூன்றாவது கேள்வியை கேட்பான். நான்காவது கேள்வியை கேட்பான், அல்லாஹ் உன்னுடைய அறிவை நீ எப்படி பயன்படுத்தினாய், எதற்காக பயன்படுத்தினாய் என்று இந்த நான்கு கேள்விகளுக்கான பதிலை நாம் சொல்லாதவரை அந்த இடத்தை விட்டு நமது கால்கள் அசையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த நேரத்தில் நாம பதில் எப்படி தெரியுமா சொல்லுவோம், சில மனிதர்கள் பொய்யை சொல்வதற்கு அவருடைய வாய் வரும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாய்க்கெல்லாம் பூட்டு போட்டு விடுவான். அல்லாஹ் சொல்லுவான், அவர்களுடைய கைகள் பேசும், அவர்களுடைய பாதம் பேசும், அவருடைய காதுகள் பேசும், நான் என்ன என்ன கேட்டேன் என்று அவனுடைய காதுகள் பேசும், நான் தனிமையிலே எதை எதை பார்த்தேன் என்று நமது கண்கள் பேசும், நான் தனிமையிலே எதை எதை நான் பார்த்தேன் என்று நம்முடைய கைகள் பேசும், எதை நோக்கி நடந்தேன் என்று நமது கால்கள் பேசும், நம் வாய் பேச முடியாது. அந்த அளவிற்கு மிக பயங்கரமான ஒரு நாளாக அது இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் தொழில் செய்கிறோம், எப்படி ஹலாலாக செய்கிறோமா ஹராமாக செய்கிறோமா என்பதை மிக முக்கியமாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வீட்டை கட்டுறதாக இருந்தாலும் சரி, குழந்தையை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு முன்பான அந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மிக கவனமாக நாம் கழிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த அல்லாஹுடைய நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்தினுடைய அந்த நாளிலே ஒருபோதும் நாம் அல்லாஹிடத்திலிருந்து கருணை எதிர்பார்க்க முடியாது. அவன் கருணையாளன் தான், ஆனால் அந்த நாளிலே அவன் ஒருபோதும் நம் மீது கருணை காட்ட மாட்டான். மாலிக்கு யோமித்தீன், அவனுடைய நீதிமன்றம் என்பது அதுதான் மிக நீதமான ஒரு கோர்ட். அதே மாதிரி ஒரு கோர்ட்டு கிடையாது, அங்கே நீதிபதி அவன்தான், வக்கீல் கிடையாது, நாம் மட்டும்தான் பேசணும். அப்படி ஒரு பயங்கரமான நேரம். அந்த அது சில பேருக்கு என்ன நினப்பு அப்படின்னு சொன்னால், நான் ஒரு முஸ்லீம் தானே, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சில பாவங்களை செய்கிறது, சின்ன சின்ன பாவங்கள், ஹராமான விஷயங்கள், இதையெல்லாம் செய்கிறது. என்ன சொல்கிறது, அல்லாஹ் என்ன எல்லாம் தண்டிக்கையாக போகிறான், நானே ஒரு பாவப்பட்ட ஜீவன், அல்லாஹ் என்ன மன்னித்து விடுவான், இப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லாம் இருக்குது. அல்லாஹ் ரப்பல்லா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அமானி என்று சொன்னார்கள் அந்த விஷயத்தை, நீ வீணாக நீ ஆசைப்படாதே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமையினுடைய விஷயத்திலே நீ வீணாக ஆசைப்பட்டு விடாதே, அல்லாஹ் உன்னை கருணை காட்ட மாட்டான் மறுமை நாளிலே, அல்லாஹ்வுடைய சதீத் அந்த கடுமையான பிடி அந்த நாளிலே வெளிப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையில் இந்த மறுமை நாளை பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் எதை சிந்திப்போம் சொன்னால், நாம் எந்த அளவிற்கு அமல் செய்தோமோ அதையெல்லாம் கணக்கிடப்படும், அது ஒரு சைடு. இரண்டாவது, நாம் என்னவெல்லாம் பாவம் செய்தோமோ அதுவெல்லாம் கணக்கிடப்படும், இரண்டு மட்டும்தான் என்று நினைச்சிருக்கிறோம். ஆனால் உண்மையில் மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்ன என்று சொன்னால், நாம் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, எறும்புக்கு தண்ணி ஊற்றுறது, சிலவங்க சின்ன வயசில் எறும்பை தண்ணியிலேருந்து காப்பாற்றுவாங்க இலையை வச்சு. இந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு மனிதரை பார்த்து புன்முறுவல் செய்வது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நாம் மறந்திருப்போம், செய்ததையே மறந்திருப்போம். அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த நாளிலே அல்லாஹ் எடுத்து காட்டுவான், இதுவெல்லாம் நீ செய்த நன்மைகள் என்பதாக. நமக்கே அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன மறக்க மாட்டீர்கள், அதை அப்படியே கொண்டு வந்து காட்டுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இது நல்ல அமல்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு மனிதர் ஒருவரை அடித்திருப்பார், அதற்கும் அல்லாஹ் அங்கே நீதியை வழங்குவான். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, யாரின் பக்கம் மீதி இருக்கிறது, கணவர் அப்படியே இரண்டு பக்கமும் சாய்ந்து கொண்டிருப்பார் குடும்பத்தை சமாளிப்பதற்கு, அதுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்திலே நீதியை வழங்குவான். சின்ன அண்ணன் தம்பி பிரச்சனை வரும், தம்பியை போட்டு என்ன செய்வார், பாப்பா அடிச்சிடக்கூடாதுன்னு அண்ணன் என்ன செய்வார், பாவத்தை ஏற்றுக்கொள்வார்.
பழி வாங்குவார், அதற்கான நீதி அங்கே வழங்கப்படும். அதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு அமலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அதனால் சின்ன சின்ன விஷயங்களையும் சின்ன சின்ன அமல்களையும் விடக்கூடாது. அந்த மறுமை பற்றின பயம் ஒரு பக்கம் இருக்க வேண்டும், அந்த மறுமை பற்றின ஆசை அதனுடைய அந்த விருப்பம் இன்னொரு பக்கத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று அடுத்ததாக அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மூன்றாவதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை விட நம்மை அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடியவன். நாம் நம்மை எப்படி புரிந்திருக்கின்றோமோ அதை விட அதிகமாக அவன் புரிந்திருப்பான். ஆனால் அவனை விட்டு நாம் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. அறிஞர்கள் என்ன சொல்வார்கள், அவனை விட்டு நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மறுமை நாளிலே அவனிடத்திலே போய் சரணடைவதை விட வேறு வழி கிடையாது. அவனை விட்டு தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் சரணடைய வேண்டும், அதை தவிர வேறு வழி கிடையாது என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் அந்த நாளிலே ஆட்சி செய்யக்கூடியவனாக இருப்பான். அடுத்ததாக அதே போன்று என்னென்ன அநியாயங்கள் நடந்ததோ அதற்கான பரிகாரங்கள் அங்கே தீர்க்கப்படும். என்னென்ன அநியாயங்கள், ஒரு விஷயம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஒரு ஆடு இன்னொரு ஆட்டை முட்டி இருந்தது என்று சொன்னால் இந்த ஆடு அந்த ஆட்டை மறுமை நாளிலே முட்ட வைக்கப்படும். அந்த அளவிற்கு நீதி அந்த நாளிலே அரங்கேற்றப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தார்கள். மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக மறுமை நாளிலே மூன்று பேருக்கு நான் வாதியாக இருப்பேன், வக்கீலாக இருப்பேன். மூன்று பேருக்கு நான் தான் பேசுவேன், அவன் தான் நீதிபதி, அவன் தான் வக்கீல். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூன்று பேருக்கு தன்னுடைய பரிந்துரையை அவன் செய்கிறான். முதலாவது மனிதர் யார் என்று கேட்டால், எனது பெயரை சொல்லி யார் எனக்காக என்னிடத்திலே மோசடி செய்தார்களோ, அல்லாஹுடைய பெயரை சொல்லி சில பேர் மோசடி செய்வார்கள், அல்லாஹ்விற்காக நீங்கள் இதை செய்யுங்கள், அல்லாஹ்விற்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்விற்காக எனக்கு உதவி செய்யுங்கள் என்று பொய்யாக அல்லாஹின் மீது பெயரை சொல்லி அவர்கள் செய்வார்கள், ஏமாற்றுவார்கள். அப்போ இந்த மூமின் என்ன செய்வான், அல்லாஹ்விற்காக என்று பெயரை கேட்டாலே உடனே கொடுத்து விடுவான். அப்போ அந்த மாதிரி அல்லாஹினுடைய பெயரை சொல்லி யாரெல்லாம் மோசடி செய்தார்களோ, யாரெல்லாம் மோசடி செய்யப்பட்டார்களோ அவர்களுக்காக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே வாதியாக நின்று வாதிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது, சுதந்திரமான ஒருவனை குடித்து அவனை அடிமையாக விற்று விற்று சாப்பிடக்கூடியவன். இன்றைக்கு அடிமைத்தனத்தை பற்றி இஸ்லாம் தான் பேசுதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையில் அடிமைத்தனத்துக்கு எதிரான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அல்லாஹ் சொல்கிறான், யார் சுதந்திரமானவனை பிடித்து அவனை விற்று அடிமையாக விற்று சாப்பிடுகிறானோ, அந்த பைசா அப்படியே சாப்பிடுறானோ அவனுக்கு எதிராக நான் வாதியாக இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவது விஷயத்தை சொல்கிறான், ஒரு வேலைக்காரனை வேலைக்காக நியமித்து அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் உறிஞ்சிவிட்டு அவனிடத்திலிருந்து வேலை எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு அவனுக்கு கூலி கொடுக்காமல் அவனை ஏமாற்றுகிறானே, அவனுக்காகவும் நான் என்ன செய்வேன், வாதியாக நின்று வாதிப்பேன், ஒருபோதும் அவர்கள் தப்ப முடியாது என்று அந்த மூன்று பேரை பற்றி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அது இந்த விசாரணையெல்லாம் நடக்கும்போது இன்னொன்றையும் விளங்கிக் கொள்ளணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ ஆயிரம் வருடங்கள் கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்து மரணித்தவர்கள், அவர்கள் எங்கேயோ ஒரு தொலை தூரத்தில் நிற்பாங்க சஃப்ல, நாம கடைசியாக கடைசி உம்மத்தில் கடைசி சமுதாயம் எங்கேயோ நிற்போம். ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு என்ன கேள்வி கேட்கப்படுகிறது என்பது நமக்கு அடுத்ததாக நாம் தான் செல்ல போகிறோமோ என்ற அளவிற்கு மிக நெருக்கமாக தெரியும். நாம் இப்படி இப்போது மரணிச்சோம்னு சொன்னால் நமக்கு பேரப்பிள்ளை எத்தனையோ வருடம் கழித்து வரக்கூடிய பேரப்பிள்ளைக்கு நாம் என்ன செய்தோம் என்பது அடுத்ததாக நின்று பார்க்கக்கூடியவன் அறிந்து கொள்வதை போன்று அவன் அறிந்து கொள்வான். நம்மளுடைய பாவங்களை பற்றியும் நல்ல விஷயங்களை பற்றியும் நமது தாய் நமது தந்தை யாரெல்லாம் நம்மை நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் நான் தனிமையில் செய்த பாவங்களையும் அல்லது பகிரங்கமான செய்த பாவங்களையும் அவர்கள் நெருக்கமாக நின்று அறிந்து கொள்வார்கள். அதில் ஒரு சிலருக்கு மட்டும் அல்லாஹ் விதிவிலக்கு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒரு சகோதரனுடைய குறையை மறைக்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் மறைத்து விடுவான். அல்லாஹ் அந்த மனிதரை அழைக்கும் பொழுது திரை போட்டு விடுவான், திரை போட்டு தான் விசாரணை நடக்கும். அங்கு என்ன பேசப்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாது. அந்த சந்தர்ப்பம் நமக்கு வேண்டுமா? மிகப்பெரிய அமல் எல்லாம் இல்லை, சின்ன அமல், யாரை பற்றியும் புறம் பேசாமல் இருக்கிறது, யாரை பற்றிய செய்தி குறைகள் வந்தாலும் அதை பகிராமல் இருப்பது. இன்றைக்கு ஃபேஸ்புக் சோசியல் மீடியா எல்லாவற்றிலும் இந்த ஃபித்னா தான் போய்கிட்டு இருக்கு, யாரை பற்றி என்ன வந்தாலும் ஷேர் பண்ணி விட்டுறது, ஷேர் பண்ணிட்டு தான் வீடியோவை பார்க்கறது. அந்த அளவிற்கு மிக மோசமான காலத்தில் நாம் அதை செய்யாமல் இருந்தாலே போதும் நமது பாவங்களை அல்லாஹ் திரையிட்டு மறைத்து விடுவான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விசாரணை நாளிலே ஹுகூகுல் இபாதா என்று சொல்வார்கள், மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அந்த விஷயங்களிலே நீங்கள் சரியாக இருந்தாலே போதும் பெரும்பாலும் தொழுகையையும் இந்த அடியார்களோடு நடந்து கொள்ள விஷயத்திலையும் நல்ல முறையில் நடந்து கொண்டால் போதும் எளிதாக சுவனம் செல்லலாம் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அடுத்து மிக முக்கியமான விஷயம், நாம் நினைக்கிறோம் நம்ம அல்லாஹ் என்பவன் நம் தாயை விட மிக
பாசத்துக்குரியவன் என்பதை நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீசான் என்ற அந்த தராசிலே நமது அமல்களை வைப்பான், வைத்து நிறுத்தித்தான் நமக்கு தீர்மானிப்பான். மீசான் தராசை பற்றி இன்ஷா இன்னொரு நாள் பார்ப்போம். அந்த மீசான் தராசு எதை தீர்மானிக்கிறதோ அதை வைத்து தான் நமது முடிவு காத்திருக்கின்றது. அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹுடைய கருணையையும் அந்த இடத்துல எதிர்பார்க்க முடியாது. முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீதியை அல்லாஹ் நிலைநாட்டுவான். ஒரு காஃபிருக்கு நீங்க அநியாயம் செய்தாலும் சரி, அல்லாஹ் அந்த காஃபிருக்கு நீதியை வழங்கி நம்மை தண்டிக்கக்கூடியவனாக அல்லாஹ் மாறிவிடுவான். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாளாக அந்த மறுமை நாள் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், என்னோடு நீங்கள் யாரும் பேசக்கூடாது, அல்லாஹோடு யாரும் பேசக்கூடாது. அல்லாஹ் யாருக்கு அந்த அங்கீகாரத்தை வழங்குகிறானோ, அல்லாஹ் சிலரை அழைத்து நீங்கள் சிபாரி செய்யுங்கள் என்று சொல்வான். அந்த மனிதரை தவிர வேறு யாரும் அல்லாஹ் இடத்திலே பேச முடியாது. அல்லாஹ் சொல்வான், நரகத்தில் சென்று நாசமடைந்து விடுங்கள் என்று ஒரு சிலரை அல்லாஹ் நரகத்திலே தள்ளிவிட்டு விடுவான். தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, எனது அடியார்கள் சிலரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்கள் சிலரை இந்த உலகத்திலே நான் படைத்திருக்கின்றேன். அவர்களை பற்றி காஃபிர்களும் முனாஃபிக்குகளும் இஸ்லாத்தை சரியாக விளங்காதவர்களும் என்ன செய்கிறீர்கள், சிரித்து கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் மறுமையில் சொல்வான், என்னுடைய அடியார்களை நான் உலகத்தில் அனுப்பியிருந்தேன், அவர்கள் எனக்காக என்ன செய்தார்கள், இபாதத்துகளிலும் அமல்களிலும் ஈடுபட்டு வந்தார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் சிரித்து கொண்டிருந்தீர்கள், அவர்களை நகைச்சுவையாக எடுத்து கொண்டிருந்தீர்கள். இன்று அதற்காகவே அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களை ஜன்னத்திலே அவர்களை ஏற்றி விடுவான். அவர்கள் அனைவரையும் சிரித்து கொண்டிருந்தவர்கள், நகைச்சுவையாக எடுத்தவர்கள் அனைவரையும் நரகத்திலே விழச் செய்வான் என்ற செய்தியையும் நாம் அந்த மறுமை நாளிலே பார்க்கலாம். அதே போன்று நாம் இந்த செய்திகளை கேட்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிறரை பற்றி நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த செய்தியெல்லாம் கேட்கக்கூடிய நேரத்தில் நாம் நம்மை நினைக்க வேண்டும். நாம் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்தோம், நாம் பயான கேட்ட உடனே என்ன வருது, நமக்கெல்லாம் யார் அநியாயம் செய்தார்களோ அதுவெல்லாம் அந்த தண்டனை நிப்பாட்டப்படும் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்தோம், நாம் யாரை பற்றியெல்லாம் புறம் பேசினோம் என்பதையெல்லாம் நாம் சிந்தனையிலே கொண்டு வர மாட்டேன் என்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே அந்த மனிதர்களிடத்திலே போய் என்ன செஞ்சிடணும், மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். அல்லாஹ் என்னை மறுமை நாளிலே பிடித்து விடக்கூடாது, நான் உங்களை பற்றி அவதூறு பேசியிருக்கிறேன், உங்களுடைய சொத்துக்களை நான் திருடியிருக்கிறேன், உங்களை நான் அடித்திருக்கிறேன், உங்களை நான் துன்பப்படுத்தியிருக்கிறேன், வதந்தி பேசியிருக்கிறேன், உங்களை நான் அல்லாஹிற்காக நான் நேசிக்கிறேன், என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள், மறுமை நாளிலே எனக்கு எதிராக நீங்கள் சாட்சியாக வந்து விடாதீர்கள் என்று இந்த உலகத்திலே மானத்தை விட்டு, இது மானம்தான், ஆனால் அந்த அதை விட்டு அவனிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதனால் மிக முக்கியமான விஷயம், தொழுகையை நாம் மிக முக்கியமாக பேணி கொள்ள வேண்டும். பாவங்களை முடிந்தவரை மனிதர்கள் அவர்கள் விட வேண்டும். மூன்றாவதாக என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோது கேட்டார்கள், மணில் முஃப்லிஸ் என்று கேட்டார்கள், நஷ்டவாளிகள் என்றால் யார் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நஷ்டவாளிகள் என்றால் யாரிடத்திலே தீனாரும் திர்கமும் இல்லையோ அவர்கள் தான் என்ன, நஷ்டவாளிகள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவனல்ல நஷ்டவாளி, அவனல்ல நஷ்டவாளி, எல்லா அமல்களையும் செய்து கொண்டு, தகஜ தொழுது கொண்டு, ஃபர்லான தொழுகைகளை தொழுது கொண்டு, நோன்பை நோற்றுக்கொண்டு, சுன்னத்தான தொழுகைகள், நஃபீலான தொழுகைகள், தர்மங்களை செய்து கொண்டு, ஹஜ்ஜை செய்து கொண்டு, எல்லா மூட்டைகளையும் தூக்கி கொண்டு, நன்மைகளை தூக்கி கொண்டு அவன் மறுமை நாளிலே வருவான். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அதை அப்படியே எடுப்பான். எடுத்து அவன் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்தானோ, யாரையெல்லாம் அவன் அடித்தானோ, யாரையெல்லாம் திட்டினானோ, யாருக்கு எதிராக அவன் சூழ்ச்சி செய்தானோ, எல்லா மனிதர்களுக்கும் அந்த அமல்களை பிரித்து கொடுத்து கொண்டே இருப்பான். நன்மைகள் எல்லாம் தீர்ந்துவிடும், அந்த மனிதனுக்கு நன்மைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து என்ன செய்வான், இன்னும் நீதி நிலைநாட்டப்படவில்லை என்பதற்காக இந்த மனிதர்கள் பாவம் பாவப்பட்டவர்கள், அநியாயம் செய்யப்பட்டவர்கள், இவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் எடுத்து இவனுக்கு புகுத்தப்படும். நினைச்சு பாருங்க, ஒரு மனிதன் எல்லா நேரங்களிலும் அமல் செய்கிறான், ஹஜ்ஜுக்கு கூட போறார், ஆனால் ஒருத்தரை பத்தி அவதூறு பேசியிருப்பார், என்ன நடக்கும், இந்த ஹஜ்ஜை தூக்கி அல்லாஹ் அங்கே கொடுப்பான், இவன் செய்த பாவம், இவன் கொலை கூட செஞ்சிருப்பான், இவன் விபச்சாரம் செஞ்சிருப்பான், அதையெல்லாம் எடுத்து இவனுடைய தலையிலே வைக்கப்படும். இவர் விபச்சாரத்தின் பக்கமே நெருந்திருக்க மாட்டார், அதன் மறுமை நாளிலே விபச்சாரியாக அவர் கொண்டு வரப்படுவார். நினைச்சு பாரு, எவ்வளவு பயங்கரமான ஒரு அவதூறுக்கான ஒரு தண்டனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்திலே கொடுக்கிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு சில பேர் வருவார்கள், அவர்களை நான் பார்த்ததில்லை எனது உம்மத்திலே, அவர்கள் திகாமா மலையினுடைய அளவிற்கு நன்மைகளை சுமந்து வருவார்கள். திகாமா மலையினுடைய அளவிற்கு அவர்கள் நன்மைகளை சுமந்து வருவார்கள்.
சவுதியில் அந்த மலை இருக்கும் பெரிய மலை, அந்த மலை அளவுக்கு நன்மைகளை சுமந்து வருவார்கள். அவர்களுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூசிகளாக பறக்க விட்டு விடுவான், அப்படியே பறக்க விட்டு விடுவான். யார் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். ஃபயஜுல் அல்லாஹ் ஹபா மன்சூரா, அவருடைய அமல்கள் எல்லாம் பறக்க விட்டு விடப்படும். அவர்கள் யார் என்று கேட்டால், வெளிப்படையான நேரத்திலே அல்லாஹுவை அஞ்சுவார்கள், மறைவான நேரத்திலே அவர்கள் அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கினானோ, அல்லாஹ் எதையெல்லாம் தடை செய்தானோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக, வரம்பு மீறக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அதனால் மிக முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், முதலாவதாக தொழுகையை நாம் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக பிற மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த அநியாயத்தின் விஷயத்திலே நாம் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும், புறமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி. மூன்றாவதாக அதபுகள், நமது பண்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம் பண்பாடுகளை மாற்றிக்கொண்டால் தான் அல்லாஹ் நம்மோடு திருப்தி அடைவான். அந்த திருப்தி கிடைத்து விட்டது என்று சொன்னால் நம் சொர்க்கத்துக்குரியவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நாள் ஒரு அறிமுகமற்ற ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வருகிறார்கள். அவர் தொழுகிறார், அப்படியே தொழுது கொண்டு வீட்டிற்கு செல்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுவனவாசியினுடைய ஒரு மனிதரை, சுவனத்திற்குரிய ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க வேண்டுமா இவர் என்று சொன்னார்கள். அப்ப மூன்று நாள் என்ன செய்யறாரு, அவர் தொழுகிறார், அப்படியே போறார் வீட்டுக்கு. அப்ப அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் என்ன செய்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அனுமதி கேட்டுவிட்டு அந்த சஹாபிக்கு பின்னாலேயே போறார். போய் என்னதான் செய்யறாருன்னு பார்ப்பதற்கு, என்ன அமல் செய்யறாரு பெருசா, சொர்க்கத்துக்கு உரிய மனிதராயிற்று என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி இவர் பின்னாலே போறாங்க. போய் கதவை தட்டுறாங்க, அவர் கேட்கிறாரு என்ன விஷயம் என்று. அவர் சொல்கிறார், அப்துல்லா இப்னு அம்ர் ராஸ் அவர் சொல்கிறாங்க, எனக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, நான் சிறிது காலம் உங்களுடைய வீட்டில் தங்கிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். எதற்கு, அமல்களை பார்ப்பதற்கு. மூன்று நாள் ஆயாச்சு, அங்கேயே தங்குறாரு. மூன்று நாள் ஆனதற்கு பிறகு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்யாத அமல்களை எல்லாம் இவர் செய்யவே இல்லை. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் தான் நிறைய அமல்களை செய்கிறார், இவர் அந்த அளவுக்கு கூட செய்யவில்லை. தொழுகிறார், தூங்குகிறார், சாப்பிடுகிறார், சில வேளை நோம்பு நோக்கிறார், இப்படியே போயிட்டு இருக்கு. மூன்றாவது நாள் ஆகிவிட்டவுடன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு விட்டார்கள், நான் வந்து உங்கள் வீட்டுக்கு தங்குறதுக்கெல்லாம் வரல, என் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் மூன்று நாள் வந்து தொழுகை செய்துவிட்டு சென்றீர்கள், உங்களை சுவனவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதனால் தான் நான் வந்து உங்களை பார்ப்பதற்காக வந்தேன் என்று சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள், நான் பெரிய அமல்கள் ஒன்றையும் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டார். நான் எதையும் பெருசாக ஒன்றும் செய்யலப்பா, நீ செய்கிறத விட கம்மியாகத்தான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்போது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் அழைத்து சொன்னார்கள், நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நான் தூங்கக்கூடிய நேரத்திலே எந்த முஸ்லீமை பற்றிய கெட்டெண்ணத்தையும் நான் என்னுடைய உள்ளத்திலே வைக்க மாட்டேன், எல்லா முஸ்லீம்களை பற்றியும் நல்லெண்ணம் கொண்டவனாகத்தான் நான் இருப்பேன், யாருக்கும் என் மீது பொறாமை நான் கொள்ள மாட்டேன், யாருக்கும் அநீதி செய்ய மாட்டேன் என்று மூன்று விஷயங்களை சொன்னார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அதுதான் உன்னை சுவனத்தில் நுழைய வைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நினைச்சு பாருங்க, ஒரு மனிதரை பற்றி நல்லெண்ணம் கொள்வது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களையும் பற்றியும் நல்லெண்ணம் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. அறிஞர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதருடைய தாடியிலே அப்படியே அந்த சாராயம் கொட்டி கொண்டிருந்தால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு யாராவது நிர்பந்தப்படுத்தி ஊர்த்தி விட்டார்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதர் மலைக்கு உச்சியிலே மேல் ஏறி நின்று கொண்டு நான் தான் அல்லாஹ் என்று ஒரு முஸ்லீம் சொல்வார் என்று சொன்னால் அவரை நீங்கள் சந்தேகப்படாதீர்கள், அவருக்கு புத்தி சுவாதீனம் ஏற்பட்டு விட்டது என்று நல்லெண்ணம் கொள்ளுங்கள் என்று, எல்லா விஷயத்திலும் நல்லெண்ணம் கொண்டு விடுங்கள் என்று முஸ்லீம்களுடைய விஷயத்தை பற்றி அறிஞர்கள் நமக்கு சொல்வார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவோடு அல்லாஹ்வுடைய தூதர் போய்கிட்டு இருக்கிறாங்க. சஃபியா எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கட்டையான ஒரு மனிதர். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, கட்ட பொண்ணு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு போகும்போது ரெண்டு பேரும் மனைவி, சஃபியாவை பார்த்து கிண்டலாக, நம்ம என்ன செய்வோம், பசங்களோட போகும்போது யாரையா கிண்டல் அடித்து பேசிடுவோம்ல. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, சஃபியாவை இன்னஹா கசீரா, கட்டையான புள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா ஆயிஷா, யா ஆயிஷா, ஆயிஷாவே, நீ சொன்ன இந்த வார்த்தையை கடலில் கலந்தேன் என்று சொன்னால் கடல் முழுக்க கசந்து விடும் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு மிக மோசமான வார்த்தையாக, கட்டையாக இருப்பதை மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் வன்மையாக கண்டிக்கிறார்கள். நாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு மனிதர்களை கிண்டல் செய்வதும் கேலி செய்வதும் மீம்ஸ் செய்வதும் நாம் பார்க்குறோம். அப்படித்தானே, காஃபிராக இருந்தாலும் சரி அதை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இப்படி சொல்லிட்டாங்க, கருப்பியின் மகனே என்று சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூதர்ரே, உங்களுக்கு ஜாஹிலியாவினுடைய அந்த பண்பாடு, ஜாஹிலியாவினுடைய அந்த வாசம் உங்கள் மீது வீசிக்கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.
அப்ப யாரை பற்றியும் கிண்டல் செய்யாத எல்லோரை பற்றியும் நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய ஒரு பண்பாடு நமக்கு வர வேண்டும். அந்த பரிசுத்த இதயத்தோடு சென்றால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தை நமக்கு தருவான் என்பதை மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக, தொழுகை நிறைவேற்றக்கூடிய மக்களாக, நல்ல காரியங்களின் பக்கம் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியல்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ குலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கேசிடி கேள்வி பதில் நிகழ்ச்சி, அல்ஹம்துலில்லா இந்த வருடம் கேசிடி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பரிசுகளை தந்தவர்கள் அல் ஃபித்ரா நேச்சுரல்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங், கிழக்கரை ஹெச்டிஎஃப்சி வங்கி அருகில் மற்றும் சென்னையில் அமைந்திருக்கும் அல் ஆஃபியா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், கிழக்கரை எஸ்என் தெருவில் அமைந்திருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் லுங்கி சார்பாக ஒரு பரிசும், கிழக்கரை எஸ்என் தெருவில் அமைந்துள்ள பைசுல் ஷாப்பி சூப்பர் மார்க்கெட் சார்பாக ஒரு பரிசும், கிழக்கரை வள்ளல் சீதக்காதி சாலையில் அமைந்திருக்கும் ராவியத் ஸ்வீட் சார்பாக ஒரு பரிசும், கிழக்கரை தெற்கு தெருவை சார்ந்த ஆதில் அவர்களுடைய மகள் ஜொஹ்ரா ஜமால் சார்பாக ஒரு பரிசும், கிழக்கரை வள்ளல் சீதக்காதி சாலையில் அமைந்திருக்கும் எம்கேஹெச் எலக்ட்ரிக்கல்ஸ் பிளம்பிங் சார்பாக ஒரு பரிசும், கிழக்கரை மற்றும் ராமநாதபுரத்தில் அமைந்திருக்கும் அல் ஹமீஸ் சார்பாக ஒரு பரிசும், கிழக்கரை தெற்கு தெருவில் அமைந்திருக்கும் ட்ரிபிள் ஏ ட்ரேடிங் மற்றும் சிசிடிவி சார்பாக ஒரு பரிசு, கிழக்கரை அனிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர் யூசுப் சார்பாக ஒரு பரிசும், கிழக்கரை நடுத்தருவில் அமைந்திருக்கும் க்ரௌன் கேட்ரிங் அசரிஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சார்பாக ஒரு பரிசும், கிழக்கரை கெபாப் ஃபேக்டரி சார்பாக ஒரு பரிசும், துபாயில் அமைந்திருக்கும் ஒயிட்லண்ட்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி சார்பாக ஒரு பரிசும், 14வதாக சுக்ரியா மசாலா கிழக்கரை சார்பாக ஒரு பரிசு, மொத்தம் 14. ஆண்களுக்கு ஃபஸ்ட் கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இரண்டு விரல்களை காட்டி சொல்லுங்க, சரி ஆள் காட்டி விரல் நடுவிரலை இணைத்து என்ன செஞ்சாங்க, ஏழைகளோடு யார் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுவனம் என்று சொன்னார். அரசினுடைய நிழல் சொல்லுங்க. ஆமா, அரசனுடைய நிழலுக்குரிய ஏழு நபர்கள். எத்தனை சொல்லு, அஞ்சா? ஆறு. பெண் 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 ஒன்று நீதிமிக்க அரசர், இறை வழிபாட்டில் மூழ்கிய இளைஞர், மூன்றாவது பள்ளியோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், நான்காவதாக அல்லாவுக்காக நேசித்து அல்லாவுக்காக பிரிந்த நண்பர்கள், ஐந்தாவதாக ஒரு பெண் அவளை அழைத்து அதை அல்லாவுக்காக விட்டவர்கள், ஆறாவதாக வழக்கலம் கொடுக்கக்கூடிய தர்மத்தை இடக்கரத்துக்கு தெரியாமல் கொடுத்தவர், ஏழாவதாக தனிமையில் இறைவனை நினைத்து கண்ணீர் சிந்தியவர். ரெண்டு கேள்வியா சார். மூன்றாவது, மறுமை நாளை பற்றி ஒரு சூரா எதுல வருது சொல்றாங்க? மறுமை நாள்னே ஒரு சூரா இருக்கு குர்ஆன்ல. சூரா கியாமா.